வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு டே எயிட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட்டி ப்ளஸ் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நான் இன்னைக்கு லீவு அப்படின்லாம் ரொம்ப காமனாக சொல்லுவோம்ல எம் ஆஃப் டுடே எம் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாள் இன்னும் இல்லை அப்படின்றத நாட் எட் நாட் எட் ஏன் கூறிய சொல்லுங்கள் நாட் எட் இன்னும் இல்லை அப்படின்னா நாட் எட் நான் வச்சுக்கோங்க தயவு செய்து என்னை அவாய்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப சிம்பிளாக டோன்ட் அவாய்ட் மீ ப்ளீஸ் என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு என்னால் தான் நான் தான் காரணம் அப்படிலாம் சொல்லுவாள் சிம்பிளாக பை மீ பை மீ எனக்கு பதிலாக எனக்கு பதிலாக வேறு யாராச்சும் போகலாம்ல அப்படின்லாம் சொல்லுவோம்ல எனக்கு பதிலாக அப்படின்றத இன்ஸ்டெட் ஆஃப் மீ இப்போ தான் வந்தாங்க அப்படின்றத ஜஸ் நாவ் ஜஸ் நாவ் அப்போது இப்போது இப்போது வர இப்போ வரைக்கும் நீ கொஞ்சம் கூட மாறல அப்படின்லாம் சொல்லுவாள் இப்போ வரைக்கும் அப்படின்றத ஆண்டில் நாவ் ஆண்டில் நாவ் யூ ஆர் மை லைஃப் இதை எப்படி தமிழில் சொல்லலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஆர் மை லைஃப் அப்படின்றத எப்படி தமிழில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஏன் மூலம் அப்படின்றத த்ரூ மீ என்னால் தான் நான் நடந்துச்சு நான் தான் அதை பண்ணேன் அப்படின்றத த்ரூ மீ த்ரூ மீ நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை தெரியுமா நீ தான் எல்லாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல ஐஎம் நாட் திங் வித் அவுட் யூ ஐஎம் நாட் திங் வித் அவுட் யூ விருப்பமே இல்லை எனக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல விருப்பமில்லாதவனை தவிர்க்கறதுக்கு லீஸ்ட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்லா நான் வச்சுக்கோங்க லீஸ்ட் கவலை என்ன இருக்குது கவலைப்படை ஒன்றுமே இல்லை த லீஸ்ட் ஆஃப் மை ஒரிஸ் லீஸ்ட் லீஸ்ட் ஆஃப் மை ஒரிஸ் நான் வச்சுக்கோங்க அப்படி சொல்லுங்க சே லைக் தட் சே லைக் தட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லுங்கள் அப்படின்றத சே லைக் தட் எப்படியோ அப்படியோ நீ அதை பண்ணி தான் எனக்கு தெரியாது அப்படின்றத சம் ஹவ் சம் ஹவ் அப்படின்னு சொல்லலாம் எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல எங்கேயோ அப்படின்றத சம்வேர் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் சம்வேர் ஓரளவு ஓரளவு நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் சம் வாட்ரு பார்த்தீங்களா சம்மை வச்சு எத்தனை சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு என் ஏன் கூட வா அப்படின்னு சொல்லுவோம்ல கம் அலாங் கம் அலாங் ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்கள் கம் அலாங் இது வரை எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஆஸ் ஃபார் ஆஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் ஒரு புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லுவோம்ல அசைட் சைட் அ சைட் ரொம்ப சிம்பிள் தாங்க ஏன்னா ஏன்னா அப்படின்லாம் சொல்லுவோம்ல ஏன்னா அப்படின்றத பிகாஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் அதுக்குள்ளே வந்துடணுண்ண பை தென் பை தென் இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன் தப்பு தான் ஏன் தவறு தான் மை ஃபால்ட் மை ஃபால்ட் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணும் ஓய்வு அப்படின்னு சொல்லுவோம்ல சிம்பிளாக டேக் ரெஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்போ பார்க்கலாம் சியோ தென் அப்படின்னு சொல்லலாம் சியோ தென் அப்படின்னு சொல்லலாம் தென்னை வச்சு எத்தனை சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் பார்த்தீங்களா பஸ் வந்துடுச்சா ஆஸ் பஸ் அ ஆஸ் பஸ் அரைவ் அப்போது கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்போம்ல Have யூ started? ஹாவ் யூ started? ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்கள் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் யாரோ வராங்க சம் ஒன் இஸ் கம்மிங் சம் ஒன் இஸ் கம்மிங் வீட்டுக்கு போயிட்டியா ஹாவ் யூ reached home? Have யூ reached ஹூம் இதெல்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம் மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு அப்படின்றத ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சு போச்சு எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன் வாட்ஸ் டான்ஸ் டான் வாட்ஸ் டான்ஸ் டான் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும்ல டாச் வுட் டச் ஹுட் டச்சாக வச்சு நிறைய சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நான் வச்சுக்கோங்க வெளி உலகத்துக்கு வா ஏன் ஃபோனையே யூஸ் பண்ணுற ஃபோனை யூஸ் பண்ணாமல் வெளி உலகத்துக்கு வா வெளி என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்றத டச் கிராஸ் நல்லா புரிஞ்சுக்க ஒருத்தரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத டச் பேஸ் டச் பேஸ் ஒருத்தர்கிட்ட திரும்பி பழகி புரிஞ்சுக்கிறது எனில் அப்படின்றத ஏன்னா பிகாஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சாப்பிட்டு தூங்கு அப்படின்றத ஈட் அண்ட் ஸ்லீப் ரொம்ப சிம்பிள் தாங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா நீ தூங்கலையா அப்படின்னு கேட்போல்ல டிடென்ட் யூ ஸ்லீப் டிடின்ட் யூ ஸ்லீப் அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க சரிவா போய் தூங்கலாம் அப்படின்றத கம் லெட் ஸ்லீப் கம் லெட்ஸ் ஸ்லீப் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இது அல்லது அது இதுவா அதுவா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது திஸ் ஆர் தட் திஸ் ஆர் தட் வெயில் காலமாக இருக்குடாப்பா என்ன வெயில் இட்ஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹாட் வெதர் இட்ஸ் அ ஹாட் வெதர் உங்கள் ஊரில் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் ஒன்று கூட ஒன்று ஒன்று கம்பேர் பண்ணுவோம்ல ஒன்று கூட ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அலாங் வித் அலாங் உத் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் சீக்கிரமாக இதை செஞ்சு முடி சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றத விராபிடப் விராப்டப் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் புத்தி இது கெட்டு போச்சா அவுட் ஆஃப் மைண்ட் அவுட் ஆஃப் மைண்ட் அவுட்டை வச்சு நிறைய சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க கட்டுப்பாட்டை மீறி போகிறேன் உன் எல்லாம் மீறி போகிற அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் அவுட்டை வச்சு நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் காலாவதி ஆகிடுச்சு அவுட் ஆஃப் டேட் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சின்னு சொல்லுவோம்ல அதுக்கு அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லலாம் ஊர்லேயே இல்லைப்பா நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அவுட் ஆஃப் டவுன் அவுட் ஆஃப் டவுன் அவுட்டை வச்சு எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் பார்த்திங்களா நான் இதை உங்ககிட்ட எதிரே பார்க்கல ப்ளூ கலர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்றத அவுட் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சிம்பிளாக நான் வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பொறுமையே போயிடுச்சு அப்படின்றத அவுட்டை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் யாரும் வரல அப்படின்றத நோபடி கேம் நோபடி கேம் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் யாரும் வரமாட்டாங்க நோபடி வில் கம் நோபடி வில் கம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது உங்கள் டோன் யார் உன்னோட யாருமே கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரும்பாலும் அப்படின்றத பை அண்ட் லாஜ் பை அண்ட் லார்ஜ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் ஓ இது உங்கள் டேர்ன் இது வர இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் இது வர இப்போது ஒரு புறம் இதையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க